அல்ல அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க தர்ஷா குப்தா. ஹிந்தி இல்லை கற்றுக்கணும் தான் ஆக்சுவலாக, ஏன்னா இவங்க வீட்டில் பேசுகிறதுக்காவது கற்றுக்கணும். பட் இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டேரக்ட் சார் இங்கே 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 சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க. பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதுலையே வச்சுருக்கீங்க. குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே இது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறோம். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸும் இருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒருத்த ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டான்னா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியுன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு கிங் வச்சிருக்கோம். ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ராஜா தானே, ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறது தானே. அதாவது இப்போ எங்கள் அம்மா என்னை வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க, பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்தினார் அவ்வளோதான், அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்கள், விஜய் கட்சியில் சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போது விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா, நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே, அவர் நான் ஹிந்தியில் கேட்குறாரு, நான் கேட்குறாரு தமிழ். இல்லை அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன், இது நீங்கள் நல்ல கேள்வி, அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார், இன்றைக்கி மினிஸ்டராகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலோ இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோவை சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும்னு நான் நம்புகிறேன். சார் சார் மேஜிக் கற்றுக்கிட்டீங்களே, மேஜிக்